தமிழக சட்டப்பேரவையின் காவல்துறை மானிய கோரிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை இன்று கூடியதும் கவிஞர் புலமைப்பித்தன் மறைவுக்கு இரங்கல் தீர்மானத்தை அவைத் தலைவர் அப்பாவு வாசித்தார். இதையடுத்து உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். பின்னர் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக ஆட்சி அமைந்த போதெல்லாம் அது தமிழின் ஆட்சியாகவும் தமிழ் இனத்தின் ஆட்சியாகவும் இருந்ததாக குறிப்பிட்டார். பண்டை நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதற்கான அசைக்க முடியாத தொல்லியல் சான்றுகள் இருப்பதாகவும், தற்போது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் அகழாய்வுப் பணிகள் கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்றும், இது உலக அரங்கில் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழியில் இருந்த நெல் மணிகள் கிமு 1155ஆம் ஆண்டைச் சேர்ந்தவை என்று அமெரிக்காவின் பீட்டா ஆய்வு மையத்தில் நடத்தப்பட்ட கார்பன் டேட்டிங் சோதனையில் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, கொடுமணல், மயிலாடும் பாறை, கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய பகுதிகளில் எடுக்கப்பட்ட அரிய பொருட்களை உலக நாடுகள் அறிந்து கொள்ளும் வகையில் நெல்லை நகரில் நவீன தொழில்நுட்பத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றார். இது மட்டுமல்லாமல் தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடி இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் கடல் கடந்து ஆட்சி செய்து வெற்றி பெற்றதை நினைவு கூறும் வகையில் அந்த நாடுகளின் அனுமதியை பெற்று தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் கூறினார். இந்த ஆய்வுகள் தமிழர்களின் கலாச்சாரம், மொழி, பண்பாடு ஆகியவற்றின் தொன்மையை உலக நாடுகள் அறிந்து கொள்ள வழிவகுக்கும் என்றார். ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொற்கை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு என்பது கிடைத்த அரிய பொருட்கள் அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக திருநெல்வேலி நகரில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளோடு அருங்காட்சியகம் அமைக்கப்படும். இது பொருணை அருங்காட்சியகம் என அழைக்கப்படும். இது மட்டுமல்ல, தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடி இந்திய துணைக்கண்டம் எங்கும் அதேபோல் கடல் கடந்து பயணம் செய்து தமிழர்கள் வெற்றி தடம் பதித்த வெளிநாடுகளிலும் தமிழ்நாடு தொல்லியல் துறை உரிய அனுமதிகள் பெற்று இனி ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் என்பதை இந்த மாமன்றத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிலையில் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற்று வருகிறது.